திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் தக்காளி விலை விண்ணை முட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் தக்காளி அறுவடை முடியும் தருவாயில் உள்ளது அதே நேரம் ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் அதிக அளவு மழை பொழிவால் தக்காளி செடிகள் அழிந்து பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் ஒட்டஞ்சித்திரம் காய்கறி சந்தையில் தக்காளி வரத்து குறைந்து விலை விண்ணை மூட்டியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பதினான்கு கிலோ எடை கொண்ட ஒரு தக்காளி பெட்டி ஒரே அடியாக உயர்ந்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது பெட்டி வந்து அறுபது பெட்டி எழுபது பெட்டி ஐம்பது பெட்டின்னு கொண்டு வரப்போ தக்காளி வந்து விலையே விற்கிறது இல்லைங்கண்ணா நூறுரூவா தொண்ணூறுரூவா ரூபா இப்படி போயிருச்சுண்ணா இப்போதைக்கு வந்து நார்மலாக வந்து தக்காளி காடு எல்லாம் முடிஞ்ச பின்னாடி இப்போதைக்கு டெய்லி வந்து எட்நூறுரூவா ரூபா இந்த மாதிரி விலைவாசிக்கு போகுதுங்கண்ணா பூசிக்கொடி மருந்து களக்குள்ளி ஆள் கூலி செலவு எல்லாம் அதிகமான ஒரு நானூறுரூவா ஐநூறுரூவா கூலிக்கு போயிடுச்சுண்ணா இன்றைக்கி இதே விலை வந்து நீடிச்சா விவசாயிக்கு வந்து நல்லா சந்தோஷமாக இருக்குங்கண்ணா தக்காளி இந்த தடவை வந்து வையாசி மாதம் நடவு போடும்போது மழை பேஞ்சு பயங்கர தலையில் நாற்றே தலையில் அது ஒரு ஆந்திரா பகுதியில் வந்து கடுமையான மழை தக்காளி குறைஞ்சி போச்சு அது ஒரு காரணம் இந்த விலைவாசி ஏற்றத்துக்கு தக்காளி விலை சட்டண உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விலையேற்றம் தீபாவளி வரை நீடிக்கும் என்று விவசாயிகள் தெரிவித்தனர் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க